ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆல் த வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம நார்த் கொரியாவில் நடைமுறையில் உள்ள 10 வினோதமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ நார்த் கொரியாவில் வெறும் 3 டிவி சேனல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமையும் உருப்படியாக பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. பட் நார்த் கொரியாவில் பார்த்திங்கன்னா வெறும் 3 டிவி சேனல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 சேனல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் எல்லா ப்ரோக்ராமும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 3 பனிஷ்மெண்ட் ரூல், அதாவது யாராவது ஒரு க்ரைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்டு, ஸோ அவங்க ப்ளஸ் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸ், இவங்க 3 பேருக்குமே வந்து அந்த தண்டனையை கொடுப்பாங்க. ஒருத்தர் க்ரைம் பண்ணாலும் 3 வந்து அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். 3வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் கொரியாவில் வெறும் 28 வெப்சைட்ஸ் தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 28 வெப்சைட்ஸ் மட்டும்தான் அவங்களால விசிட் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்குது. சில வெப்சைட் பேன் பண்ண வெப்சைட்ஸ்லாம் கூட நம்ம விபிஎன் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நார்த் கொரியாவில் இந்த 28 வெப்சைட்ஸை தவிர வேறு எந்த வெப்சைட்ஸும் அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து கம்ப்யூட்டரோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்க கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க கம்ப்யூட்டரே பர்ச்சேஸே பண்ண முடியும். 4வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் கொரியாவில் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுட்டு நீங்கள் வெளில போக முடியாது, ஏன்னா ப்ளூ ஜீன்ஸ் வந்து அங்கே பேண்ட். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ப்ளூ ஜீன்ஸாக தான் இருக்கும். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ளூ ஜீன்ஸ் வந்து அமெரிக்காவோட ஒரு சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக அவங்க பார்க்குறாங்க, அதனால் அங்கே ப்ளூ ஜீன்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. 5வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் கொரியாவில் வெறும் 28 அப்ரூவ்டு ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. மென்ஸ் எல்லாமே வந்து இந்த 28 ஹேர் ஸ்டைல்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒன்று தான் அவங்க வச்சுக்கணும். அப்படி மீறி வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அன்மேரிட் உமன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஹேரை ரொம்ப ஷார்ட்டாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் ஃபாலோ பண்ணுறாங்க. 6வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பேன் ஃபார் வீடு, அதாவது கஞ்சா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இங்கே கிடைக்குது. ஸோ ரோட் சைடு கடையிலெலாம் கூட ரொம்ப ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஃபுட்டு தண்ணி இதெல்லாமே கிடைக்காமல் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கஞ்சா வந்து இவ்வளோ ஈஸியாக அவைலபிள் பண்ணுறது வந்து ஒரு வினோதமான விஷயமாக பார்க்கப்படுது. 7வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் கொரியாவோட கேபிட்டல் வந்து பியாங்யாங். ஸோ இந்த கேபிட்டலில் ஒரு சிட்டிசன்ஸ் வந்து அங்கே போய் குடியேறணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட ப்ராப்பர் அப்ரூவல் இல்லாமல் இங்கே போய் குடியேற முடியாது. சப்போஸ் இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இப்போ குடியேறணும் அப்படின்னா அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வர முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. 8வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வளர்ச்சி அடைந்த யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் கூட சிட்டிசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமுமே டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணுறதுல பாதி அமௌண்ட் வந்து டேக்ஸுக்கே போயிடுது. பட் ஆனால் எக்கனாமிக்கலாக ஒரு வீக்கரான கண்ட்ரியாக இருந்தாலும் நார்த் கொரியாவில் உள்ள சிட்டிசன்ஸ் யாருமே இதுவும் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணுறதில்ல. அடுத்து 9வது விஷயம் என்னென்னா ஸோ நார்த் கொரியா வந்து மிலிட்ரிக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எக்கனாமிக்கலாக வந்து இவங்க ஒரு போர் கண்ட்ரியாக இருந்தாலும் கண்ட்ரியோட 20% ஜிடிபி வந்து இவங்க மிலிட்ரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து மேண்டேட்ரியாக மிலிட்ரி ட்ரைனிங் அவங்க கண்டிப்பாக முடிக்கணும். அடுத்து 10வது விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து என்டையர் கண்ட்ரிக்குமே சப்ளை பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாத காரணத்தினால டெய்லியுமே வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இவங்க என்டையர் கண்ட்ரியுமே பவர் கட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.